Hello friends, welcome to Chicken Chef Cooking Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சம்மர் ஸ்பெஷல் தான். சம்மர் ஸ்பெஷலாக வந்து நான் ரெண்டு மில்க் ஷேக் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக வந்து செய்கிற இன்க்ரீடியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ சீசனலாக கிடைக்கக்கூடிய சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ரெண்டு ஃப்ரூட் வச்சு செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து மேங்கோ, இன்னொன்று வந்து பனானா. பொதுவாக வந்து எல்லோ ஃப்ரூட்ஸ் வந்து இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் ரெண்டு விதமான மில்க் ஷேக் வந்து செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த மாதிரி பனானா வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா காய்ச்சி ஆரவிச்ச பசும்பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்காக நான் வந்து சப்ஸ்டியூட்டாக ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டால் நம்மளோட பனானா மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மேங்கோ மில்க் ஷேக் பார்க்கலாம். இதுக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கூடவே சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்மளோட மேங்கோ மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து இந்த சம்மரில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.